இன்றைய மன்னா சங்கீதம் 89:21. என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சாம் சாப்டர் 89:21. மை ஹேண்ட் வில் சஸ்டைன் ஹிம், ஷர்லி மை ஆர்ம் வில் ஸ்ட்ரெங்தன் ஹிம். அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். தாவீது கர்த்தரை முழு மனதோடு தேடினான். கர்த்தர் எப்போதும் துதிக்கிறவனாக இருந்தான். அதனால் அவன் வாழ்விலே பிசகல்கள் ஏற்படும் போது கர்த்தர் அவனை திருத்தி நல் வழியிலே அவனை நடத்தி அவன் கால்களை உறுதிப்படுத்தினார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் கட்டளைகளை விட்டு விலகாமல் என்னுடைய வழியிலே நடக்கும்போது என் கை உன்னோடே உறுதியாயிருக்கும், என் புயம் உன்னை பலப்படுத்தும் என்று கூறினார். இந்த நாளிலே நாமும் கூட நம்முடைய வழியை செவ்வைப்படுத்தி கர்த்தருக்கென்று உண்மையும் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய வழிகளையும் அவருடைய கரத்தினால் உறுதிப்படுத்துவார், அவருடைய புயத்தினால் பலப்படுத்துவார். இந்த நாளிலே வேதத்திலிருந்து கர்த்தருக்கு முன்பாக வழிகளை நேராக்கும் போது ஒரு மனிதனை கர்த்தர் எவ்வாறு பலப்படுத்துவார் என்பதை குறித்து யோதாம் ராஜாவின் வாழ்விலிருந்து தியானிப்போம். யோதாம் என்பவன் உசியாவின் குமாரன். கர்த்தர் யோதாமை அவனுடைய தகப்பனாகிய உசியா ராஜா மறித்த பின்பு யூதாவின் ராஜாவாக ஏற்படுத்தினார். இந்த யோதாம் ராஜா தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் என்று 2 நாளாகமும் 27:6 வாசிக்கிறோம். இந்த யோதாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவனாக இருந்தான். மேலும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். கர்த்தர் அவனை பலப்படுத்தி ஆசீர்வதித்த போது அவன் இன்னும் அநேக கட்டடங்களையும் கட்டினான். இப்படி தன்னை ராஜாவாக ஏற்படுத்தின கர்த்தரை அவன் மறவாமல் கர்த்தருக்கு நேராக தன்னுடைய வழிகளை நேராக்கி அவரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தபடியால் கர்த்தருடைய கரம் அவனோடே இருந்து அவருடைய புயம் அவனை பலப்படுத்தினது. அவன் கர்த்தருக்கு முன்பாக பலப்பட்டான். அவன் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தபோது கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். இப்படி இந்த யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். கர்த்தருடைய கரம் அவனோடே இருந்து அவனை பலப்படுத்தியது. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமானதை உங்களுடைய வாழ்விலே செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? வேதம் கூறுகின்றது, யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் என்று. இந்த நாளிலே நீங்கள் உங்கள் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கும் போது உங்களுடைய வாழ்வு செழிக்கும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்குமே, ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி அவருடைய கிருபைக்காக மன்றாடும் போது அவர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார். இன்று உங்கள் வழிகளை நேராக்கி கர்த்தருக்கு உங்களை சமர்ப்பணம் செய்யும் போது கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவதை நீங்கள் உங்கள் வாழ்விலே உணர்ந்து கொள்வீர்கள். கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்க அர்ப்பணம் செய்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர், நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் என்னுடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். மேலும் கர்த்தர், என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் கிருபையை அவனை விட்டு விலக்காமல் இருப்பேன், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று வாக்குரைக்கிறார். இத்தனை காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்ய இந்த நாளிலே நம்மை நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்குவோம். அப்பொழுது யோதாமை போன்று தாவீதை போன்று கர்த்தர் சமூகத்திலிருந்து இரக்கத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்கள் வழிகளை நேராக்கி சீரான பாதைகளில் நடக்க இந்த நாளிலிருந்து அருள் புரிவார். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமீன்.